இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து முருங்கைக்காய் வந்து ஒரு 5 முருங்கைக்காவை இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அப்புறம் அதுக்கு மசால் வந்து என்னென்னா இந்த ஒரு 10 வத்தல் எடுத்துக்கிறோம். 10 வத்தல், ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 7-8 தேங்காய் பீஸ் எடுத்துக்கிறோம். சீரகம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சீரகம். இதை எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக மசால் மாதிரி அரைச்சிக்கிற போகிறோம். அப்புறம் அந்த இது வந்து முருங்கைக்காய் வேக வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வறுக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவையான அளவு. தாளிக்கிறதுக்கு இது வறுவல்ன்றனால கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா தேவைப்படும். 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறோம். சோம்பு கொஞ்சோண்டு, ஒரு டீஸ்பூன் சோம்பு, கடுகு உளுந்த பருப்பு தாளிக்கிறதுக்கு. இப்போ இந்த இதெல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட் இருந்தா இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வந்து முருங்கைக்காவை நம்ம வேக போட போகிறோம். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த முருங்கைக்காவை சேர்த்துக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். இந்த மசாலா இந்த முருங்கைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். அந்த அரைச்ச மசாலாவையும் இதிலையே சேர்த்துக்கிறோம். இதிலையே சேர்த்துட்டு இதில் ரொம்ப ஜாஸ்தி தண்ணி ஊற்றக்கூடாது. அதாவது இந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு மட்டும்தான் நம்ம ஊற்றணும். எக்ஸ்ட்ரா இதில் தண்ணியை வந்து வடிக்கக்கூடாது. இந்த தண்ணியோடையே கரெக்டாக வந்து வேகிற அளவுக்கு நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்குள்ளேயும் அந்த மசால் வாடையும் நம்மளுக்கு போயிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதிலேயே நம்ம இந்த முருங்கைக்காய் தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், கொஞ்சமாக தான் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இது நல்லா வந்து தண்ணி வற்றி முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு இது நம்ம விட்டுறணும். இப்போ வந்து முருங்கைக்காய் வந்து இன்னொரு 5 நிமிஷத்தில் வந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி முருங்கைக்காய் வெந்துடும். அளவாக தண்ணி ஊற்றினா தான் நம்ம முருங்கைக்காய் வேக நல்லாயிருக்கும். இல்லைன்னா அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு முருங்கைக்காய் வந்துடும். இந்த மாதிரி இருந்தால் தான் இப்படி முழுசாக இருக்கும். அதே மாதிரி மசாலா வாடகை ரொம்பையும் போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து தண்ணி வற்றிருச்சு. இப்போ மசாலா அப்படியே பிரட்டினது மாதிரி இருக்குது. அவ்வளோதான், இந்த இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து வெங்காயமாக நம்ம வதக்க போகிறோம். இப்போ வந்து வேக வச்சது தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே வந்து கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தாளிச்சுக்கிறோம். இப்போ கடுகு உளுந்து சோம்பு போட்டு தாளிச்சுக்கிறோம். இப்போ வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா வெங்காயத்தை வந்து நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இந்த முருங்கைக்காய் மசால் வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாக தெரியும், ஆனால் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய் வந்து இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு நினைப்பீங்க. அந்த மசாலா வாசம் வந்து நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கெஸ்ட்டு வரும்போது இது வச்சிங்கன்னா முருங்கைக்காய் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான்னு எல்லோரும் நினைப்பாங்க. ஒரே சாம்பார் புளிக்குழம்பு இப்படி வைக்காமல் இந்த மாதிரி வறுவல் வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இந்த வேக வச்ச முருங்கைக்காய் சேர்த்துக்கிறோம். இது சேர்த்து ஒரு நிமிஷம்தான், ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அப்படியே எடுத்துடணும். அப்படியே ஒரு எல்லா அந்த வெங்காயம் எண்ணெய் எல்லாம் பரவுற மாதிரி எடுத்துடணும். வேக வைக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். வேக வைக்கிறதுக்கு ஒரு 10-12 நிமிஷம் ஆகும் முருங்கைக்காய் வேகிறதுக்கு. இதில் வந்து இந்த மசாலா எல்லாம் எண்ணெயில் அப்படியே கோட்டாகிற மாதிரி நம்ம வதக்கணும். இப்போ நம்ம முருங்கைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இப்போ எடுத்துடலாம். நம்ம சூப்பரான முருங்கைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த கூட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து எடுத்து நீங்கள் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.